யாழ் மாவட்ட போதனா வைத்தியசாலைக்கு நாங்கள் ஒரு கண்காணிப்பு விஜயம் ஒன்று செய்திருந்தோம். டாக்டர் டிரெக்டர்ஸ் எல்லாரோடையும் சந்தித்து அவர்களுடைய தேவைப்பாடுகள் அவர்களுடைய ஏற்பாடுகளை பற்றி கதைச்சி பார்த்துருந்தோம். நேரடியாக போய் அந்த நோயாளர்கள் வச்சிருக்கின்ற பிரிவுகள் எல்லாத்தையும் நேரடியாக கண்காணித்து அவர்கள் உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் உண்மையிலேயே பல தியாகத்துக்கு மத்தியில் அர்ப்பணிப்புக்கு மத்தியில் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களுடைய தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தேவைப்பாடுகளை எங்களால் முடிந்ததுகளையும் செய்கிறோம். பல நலன் விரும்பிகளும் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல நலன் விரும்பிகள் முன்வர வேண்டும் இந்த உதவிகளை செய்ய. ஆனால் அவர்கள் இன்னமும் இந்த நோயாளர்களுடைய எண்ணிக்கை கடந்த காலத்தில் அதிகமாக இருந்து இப்போது அந்த லாக்டவுன் காரணத்தால் வருகின்ற எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனாலும் அவர்கள் அதிகமான எண்ணிக்கை வரறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைப்பாடுகள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆக்சிஜன் டேங்க் தேவைப்படுகிறது. அதை ஹெல்த் மினிஸ்ட்ரியோட கதைச்சு அதை ரீட் அவுட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேணும். அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் அதே நேரம் 1,00,000 வேலை வாய்ப்புகளை வரக்கூடிய அந்த ஊழியர்களை இந்த துறைக்கும் தேவைப்பாடுகளுக்கு எடுக்கிறதுக்காக அந்த அந்த விடயங்களில் நாங்கள் முன்னெடுத்து செயல்படுறதுக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நேரடியாக போய் பார்த்து இந்த விஜயத்தில் முதல் ஒன்று விஷயம் விளங்கினது அந்த செய்துருக்கின்ற ப்ரொசீஜரும் அந்த மெத்தடாலஜியும் நல்லா இருக்குது, மற்ற இடங்களை விட சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் வேகப்படுத்த சொல்லியிருக்கிறார். அதாவது 10 நாளைக்கு இந்த ஊசியை போடாமல் 5 நாளைக்குள்ள இதை போட்டு முடிஞ்சால் தான் உடனடியாக அடுத்த பட்ச அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் 2,50,000. அப்போ எவ்வளவுக்கு வேகமாக நாங்கள் செயல்படுறோமோ அவ்வளவு வேகமாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் கண்ட விஷயம் ஒன்று நேற்று வர்ற மக்கள் வருகிறது குறைவாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 52% தான் நேற்று வந்திருந்தார்கள். அதை அந்த அதுக்கான விழிப்புணர்வும் அதே நேரம் கிரவுண்ட் லெவலில் அந்த மொபிலைசேஷன் அந்த கிராஸ்ரூட் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த பயப்பீதியை போக்காட்டி கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை அரசியல் பிரதிநிதிகளின் அடிப்படையில் நாங்களும் செய்கிறோம். அதே நேரம் அரசு உத்தியோகத்தின் பிரதிநிதி வகையில் ஜிஎஸ்மேர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சமுத்தி உத்தியோகத்தர்களும் அதை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இன்றைக்கு கச்சேரியில் நாங்கள்